ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, டபுள் கலர் பீட்ஸ் வச்சு நம்ம எப்படி ப்ரேஸ்லெட் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து சிங்கிள் கலர் வச்சு பண்ணோம், இப்போ வந்து டபுள் கலர் வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து கிராக்கர் பீட்ஸும் கிளாஸ் பீட்ஸும் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் வந்து கிராக்கர் பீட்ஸு, கிளாஸ் பீட்ஸ் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாங்க, சூப்பர் ஸ்ட்ராங்கு எலாஸ்டிக்குன்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். நான் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் எலாஸ்டிக்கை வந்து 24 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து போன வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. போன வீடியோ பார்க்காதவங்க இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 24 இன்ச் எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், எடுத்துட்டு கட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறணும். இப்போ வந்து நான் ப்ளூ கலர் வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸை வந்து இந்த மாதிரி கோர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜம்ப்ரிங்க்கு கோர்த்துக்கிறணும். இப்போ இது நம்ம போன வீடியோலேயும் இதே மாதிரி தான் நம்ம பண்ணோம், ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் வரும், அது என்னன்னு இப்போ பார்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜம்ப்ரிங் அந்த மாதிரி கோர்த்தாச்சு. ஜம்ப்ரிங்கை கோர்க்கையில் ரெண்டு த்ரெட்டில் கோர்க்கணும், பீடு கோர்க்கையில் ஒரு த்ரெட்டில் கோர்க்கணும். இந்த மாதிரி முதல் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக்கை வந்து ரெண்டு அப்படி பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பீடு கோர்க்க போகிறேன். நான் ஆல்ரெடி ப்ளூ வந்து கோர்த்தனால இப்போ பிங்க் கலர் கோர்க்குறேன். இது வந்து பிங்க் வந்து நான் எந்த சைடு கோர்க்குறேன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறத கோர்க்குறேன். அடுத்து வந்து ஜம்ப்ரிங் வந்து கோர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் பீடு வந்து கோர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டபுள் த்ரெட்டில் ஜம்ப்ரிங் கோர்த்துக்குருவோம். இது மாதிரி அப்பப்போ கோர்த்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறணும். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வந்து எந்த த்ரெட்டில் கோர்த்தோமோ அந்த த்ரெட்டில் ப்ளூ கலரும், பிங்க் கலர் கோர்த்த பீடு வந்து எந்த த்ரெட்டோ அங்கே வந்து நம்ம பிங்க் கலரும் கோர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜம்ப்ரிங்கு போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடில் நான் பிங்க்கும் ரைட் சைடில் ப்ளூ கலரும் நான் கோர்த்துருக்கேன். அப்பப்போ கோர்க்கும்போது இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறணும். மேலே பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வரும், கீழே வந்து பிங்க் கலர் வரும், இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், இப்போ நான் வந்து ப்ளூ கலர் வந்து கோர்த்துக்கிறேன். அந்த த்ரெட்டே உங்களுக்கு தெரியும் ப்ளூ கலர் த்ரெட்டு எது அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம கோர்த்துக்கணும். இது உங்களுக்கு ப்ரேஸ்லெட் வந்து டபுள் கலர் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆரி ஒர்க்கு கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரூச்சர்ஸ் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். July 24 வந்து நம்ம வந்து ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் வந்து எடுக்கலான்ட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம பீட்ஸை வந்து கோர்த்துக்கணும்.
இதோடய வீடியோ வந்து போன வீடியோலேயே இதே மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் அதில் வந்து சிங்கிள் கலரில் பண்ணியிருப்பேன், இதில் டபுள் கலர் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த ட்ரெண்டிங்கான ப்ரேஸ்லெட் வந்து யாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, இது நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணி பிஸ்னஸாக பண்ணுறதா இருந்தால் கிளாஸ் பீடை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா ப்ரேஸ்லெட் வந்து செஞ்சு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. நம்மகிட்ட வந்து ஒரு 500 இருந்தால் போதும், அதுக்குரிய மெட்டீரியல் வாங்கி நம்ம ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் கிளாஸாக ஜாயின் பண்ணியும் படிக்கலாம், இல்லை வீடியோ பார்த்தும் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ப்ரேஸ்லெட் வந்து செஞ்சு பார்க்கலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வந்து ப்ளூ கலர் வரும், கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் வரும். ஆரி ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணலாம், நம்ம ரெண்டு கிளாஸுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு இந்த மாதிரி தான் ப்ரேஸ்லெட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த எண்டில் நம்ம வந்து அந்த மேலே வந்து ஜம்பிங்கை வந்து தள்ளி விட்டுட்டு பீடுக்குள்ளே அந்த ரெண்டு த்ரெட்டையும் உள்ளே விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கையில் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும் ப்ரேஸ்லெட்டு. இப்போ வந்து அந்த கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டுருவோம். இப்போ எண்ணாட் போட போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஜம்பிங்கை வந்து குள்ளே வந்து இந்த எலாஸ்டிக்கை உள்ளே விடுறேன். இந்த மாதிரி உள்ளே விட்டு நம்ம திருப்பியும் வெளியெடுக்கல, அப்போ ஒரு நாட் விழுந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், ப்ரேஸ்லெட்டு நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நான் கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு அழகாக இருக்கும். இல்லை ரெண்டு கலர் இருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்குது ப்ரேஸ்லெட்டு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எண்ணாட் போட்டுருவோம். நம்ம எப்பயும் ப்ரேஸ்லெட்டுக்கு நாட் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே எண்ணாட் போட்டு முடிச்சுருங்க. இப்போ நமக்கு டபுள் கலரில் ஜம்பிங் வச்சு ஒரு ப்ரேஸ்லெட்டு கிடச்சிருச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.